நெல்லை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஏ.எல்.எஸ். லக்ஷ்மணன் அவர்களுக்கு வாக்கு கேட்டு வீதி வீதியாக நெல்லை மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் தலைமையில் ஜெண்டை மேளம் முழங்க வாக்கு சேகரிப்பு. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் நெல்லை தொகுதி திமுக வேட்பாளராக ஏ.எல்.எஸ். லக்ஷ்மணன் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவருக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக நெல்லை மத்திய மாவட்ட விவசாய அணி அமைப்பாளர் பொன்னையா பாண்டியன் தலைமையில் நெல்லை டவுன் 43-44 வார்டுகளில் மேளதாளங்கள் முழங்க வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் மத்தியில் அவருக்கு அமோக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிக்கும் பணியில் பகுதிச் செயலாளர் கோபி, வட்டச் செயலாளர் மாரிமுத்து, தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மகாராஜன், மூத்த நிர்வாகிகள் இசைக்குமுத்து, பாலு, மேட்டுத்தரு சங்கரன், பாஸ்கர், பாப்பா தரு கருப்பையா, மீனா, சங்கர் கணேஷ், இளைஞரணி நிர்வாகிகள் தங்கராஜ், செல்வா, மாரிமுத்து, வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கலைசெல்வன், மகளிரணி புஷ்பலதா, தாமரைசெல்வி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர் ஏ.எல்.எஸ். லக்ஷ்மணன் அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். Yeah, why not?